இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக 5 குழந்தைகள் உட்பட 8 இலங்கை தமிழர்கள் படகு மூலம் தனுஷ்கோடி மணல் திட்டுக்கு வந்தனர். இவர்களை கடலோர காவல்துறையினர் மீட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். அப்போது இவர்கள் மன்னார், தலைமன்னார், யாழ்ப்பாணம் பகுதியில் இருந்து வந்தது தெரிய வந்தது. இவர்கள் இலங்கை மறுவாழ்வு மையத்தில் ஒப்படைக்கப்படுவார்கள் என்று போலீசார் தெரிவித்தனர். ஓணம் பண்டிகை தொடங்குவதற்கு முன்பாக மறிக்குழந்து சாகுபடியை ஊக்குவிக்க கேரள அரசு அதன் வேளாண் துறை மூலம் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. பொதுவாக ஓணம் பண்டிகைக்காக மறிக்குழந்து உள்ளிட்ட மலர்களை வெளி மாநிலங்களிலிருந்து வரவழைக்கும். ஆனால் இந்த ஆண்டு விவசாயிகளுக்கு ஏற்கனவே மறிக்குழந்து கன்றுகள் மற்றும் உரங்களை கொடுத்து சாகுபடி செய்ய ஊக்குவித்தது. சோதனை அடிப்படையில் செரநல்லூர் கிராம பஞ்சாயத்து, எடப்பள்ளி பிளாக் பஞ்சாயத்து பகுதிகளில் இந்த திட்டம் ஜூன் மாதம் அமல்படுத்தப்பட்டு தற்போது அறுவடைக்கு மலர்கள் தயாராக இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதன் வெற்றியை அடுத்து மற்ற பகுதிகளுக்கும் மறிக்குழந்து சாகுபடியை விரிவுபடுத்த உள்ளதாக அதிகாரிகள் கூறினர். கொங்கன் பகுதிகளிலிருந்து மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு விநாயகர் சதுர்த்தி கொண்டாட வரும் பக்தர்களுக்கு இன்று முதல் சாலை வரி விதிப்பிலிருந்து விலக்கு அளிக்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. இந்த வரி விலக்கு மும்பை பெங்களூரு மற்றும் மும்பை கோவா தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் மாநில பொதுப்பணித்துறையினர் பராமரித்து வரும் சாலை வழியாக வரும் அனைத்து வாகனங்களுக்கும் பொருந்தும் என்று அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக கணேஷ் உற்சவ் 2022 கொங்கன் தர்ஷன் என்ற பெயரில் சிறப்பு அனுமதி சீட்டுகளை வழங்க அனைத்து துறையினருக்கும் அரசு உத்தரவிட்டுள்ளது. மலேசியா அருகே கடந்த 26ஆம் தேதி மாயமான 3 இந்தியர்கள் உள்ளிட்ட 16 கப்பல் பணியாளர்களை இந்திய கடலோர காவல்படை பத்திரமாக மீட்டுள்ளது. கயானா, MD ஓரா கப்பல்களில் சென்ற இவர்கள் மலேசிய கடலோர பகுதிக்கு அருகே மாயமானதாக கிடைத்த தகவலை அடுத்து இந்திய கடலோர காவல் படையினர் துரிதமாக செயல்பட்டு மோசமான வானிலையால் எரிபொருள் தீர்ந்ததால் அவர்கள் சென்ற கப்பல் நடுக்கடலில் சிக்கி தவித்தது. அதில் சென்ற இந்தியர்கள் உள்ளிட்ட 16 பேரையும் பத்திரமாக மீட்டதாக கடலோர காவல்படை செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஜம்மு காஷ்மீரின் சோப்பூர் மாவட்டம் வடக்கு பகுதியில் லஷ்கர் இ தொய்பா அமைப்பைச் சேர்ந்த 3 தீவிரவாதிகளை காவல்துறையினர் நேற்று கைது செய்துள்ளனர். காவல்துறையுடன் ராஷ்டிரிய துப்பாக்கிப்படை, மத்திய ரிசர்வ் காவல் படையினர் இணைந்து போமை சவுக் என்ற இடத்தில் தீவிரவாதிகளை கைது செய்ததாக ஜம்மு காஷ்மீர் காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். அவர்களிடமிருந்து கையெறி குண்டுகள், சுவரொட்டிகள், பாகிஸ்தான் கொடிகள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் தொடர்ந்து விசாரணை நடைபெறுவதாகவும் அவர் மேலும் கூறினார்.